நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்க ஒரு லெஸ் எக்ஸ்ப்ளோர்டு டெஸ்டினேஷன் தான் போயிட்டு இருக்கோம். பேர் வந்துட்டு பச்சைமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்க ஸ்மால் லெவல் மவுண்டன் ரேஞ்ச். இது வந்துட்டு திருச்சியில இருந்து வரலாம், பெரம்பலூர்ல இருந்து வரலாம். இப்ப நம்ம போயிட்டு இருக்க ரோடு வந்து திருச்சி துறையூர் உப்புளியாபுரம் வழியா போயிட்டு இருக்கோம். மற்றதெல்லாம் நான் வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து நிப்பாட்டிட்டு கண்டினியூ பண்றேன். யார் கூட போறேன், எத்தனை நாள் ஸ்டேட்டான வந்து அப்டேட் பண்றேன். ஸ்டே டியூன்ட். ஹே கைஸ், வெல்கம் டு தி சேனல். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல்லைக்கான அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போயிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. காட்டுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டுக்குள்ளே தான் உட்காந்துருவோம். அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாப்புல, வெல் நோன் செலிப்ரிட்டி, யூடியூப் செலிப்ரிட்டி. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு ட்ராவல் பண்ணி. ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு ஒரு இடம் போகலாம் அப்படின்னா, நம்ம ஜோனுக்குள்ளே எங்கே வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, பச்சைமலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பெரம்பலூர்லேருந்து வரலாம், இல்லை திருச்சியிலேருந்து வரலாம். துறையூர் தாண்டி ஒரு ஏரியாவில் இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஒரு 2-3 டைம் வந்துருக்குறோம், பட் அப்போலாம் இந்த யூடியூப்லாம் இல்லை. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். காட் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 3-4 பெண்டை தாண்டிட்டோம். இப்போவே அந்த கூலிங் வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஊருக்கார் ஒருத்தர் சொல்லியிருந்தார், மேலே வந்து டாப்பில் கூலிங் நல்லாவே வருது அப்படின்ற மாதிரி. எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது தமிழ் ட்ரெக்கர் ப்ரோவோட சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே பார்த்துட்டு இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்பயுமே யூஸ்வலாக எடுக்கிற ப்ளாக் வந்து ஒரு மொபைல் எடுத்தேன், எம்ஐ ஏட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்கிட்ட வந்து என்னோடய சிஸ்டரோட மொபைல் தான் இருக்குது. அது வந்து என்னோடய செட்டப் வந்து செட் ஆகும். மொபைல் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறனால என்னால் எடுக்க முடியல. எனக்கு வந்து எல்லா ஷாட்டும் வந்து ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணுறாரு. உங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அவர் தான் வந்து எனக்கு ஷாட்லாம் எடுத்துகிட்ருக்காரு. இந்த பச்சைமலையில் வந்து இயற்கையாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கீழே ஒரு அண்ணன் பார்த்தோம்ல, அவரோட தோட்டத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பச்சைமலை வந்துட்டோம். பச்சைமலை வந்துட்டு ரஸ்னா குடித்தோம். இங்கே ரஸ்னா குடிச்சிட்டு அடுத்தது அங்கேயும் போகலான்ட்டுருக்கோம். ஐயோ, அதெல்லாம் அடிக்க மாட்டேன். இதுதான் டாப் செலவு. இப்போ வந்துட்டு நம்ம பச்சைமலை ரீச் பண்ணியாச்சு. போகிற வழியிலே சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் இருக்குது. மாமரம், பலாமரம், வாழைமரம், அப்புறம் வந்து முந்திரி பழம் மரம். இப்போ வந்துட்டு பச்சைமலையில் பலாப்பழம் சீசன். ஸோ போகிறப்ப கண்டிப்பாக வந்து பச்சைமலையில் பலாப்பழம் வாங்கிட்டு தான் போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அண்ணனோட தோட்டத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம வழியிலே ஒரு அண்ணன் ஒருத்தர் பார்த்தோம். நம்ம கேமராவில் காமிச்சோமான்னு தெரில. நம்ம ப்ரோ தமிழ் ட்ரக்கரோட சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா மேக்ஸிமம் நான் கிளிப் எடுத்திருப்பேன், அது நானே காமிச்சிருப்பேன். ஸோ அவரோட தோட்டம் தான் இது. இங்கேருந்து ஒரு 15 ஏக்கர் வந்து அவரோட தான். சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக மாங்காய்லாம் கொடுத்துருக்கிறாரு. பலாப்பழம், முந்திரி பழம் எல்லாமே இருக்குது தான். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அதுலேயே ஏதோ 2-3 ரகம் இருக்குது தான். ஸோ கீழே விளையிறதுலாம் ஒரு ரகம் அப்படின்னாரு, மேலே அங்கே இருக்கிறதுலாம் ஒரு ரகம். ஸோ நான் யூஸ்வலாக பண்ணுற மொபைலில் தான் வ்ளாக் பண்ணல இப்போது. இது வந்து என்னோடய தங்கச்சியோட மொபைலு. ஸோ அதனால் எப்படி வருதுன்னு தெரில.
நல்லா வந்தா பாப்போம் இல்லனா இல்ல சோ அந்த லொகேஷன் நல்லா இருக்கு பச்சமலை எப்பவும் வந்துட்டு ஒன் டே ட்ரிப்ல போயிடுவோம் பட் இன்னைக்கு வந்து சிச்சுவேஷன் எப்படின்னு பார்த்துட்டு ஒன் டே கண்டிப்பாக ஸ்டே ஆனால் அதுக்கு மேலே எப்படின்றது அப்டேட் பண்ணுறேன் நான் ஓகே வண்டி எடுக்க போகிறோம் இப்போ வந்து இன்னொரு தோப்புக்குள்ளே போயிட்டுருக்குறோம் அங்கே வந்துட்டு முந்திரி பழமும் பலாப்பழமும் இருக்குது தான் ஆமாம் இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு தோட்டம் பார்த்தோம் அங்கே வந்து கிழங்கும் பலாப்பழம் அது வந்து நல்லா இருக்காது டேஸ்ட் இருக்காது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அங்கேயே மாங்காய் மாம்பழம் அப்புறம் அந்த கிழங்கெல்லாம் காமிச்சார் நல்லா இருந்துச்சு இப்போ அடுத்த ஒரு தோட்டம் ஃபுல்லாக கிழங்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில் ஸோ கிழங்கும் அப்புறம் அந்த முந்திரி பழம் அதுலேயே மூணு ரகம் இருக்குது தான் ஸோ ஒன்று வந்து ரெட் கலரு இன்னொன்று வந்து ஒரு மாதிரி எல்லோ ஃபேடட் எல்லோ அப்புறம் வந்து ஒன்று ஆரஞ்சு கலர் ஸோ அவருக்கு பேர் சரியாக தெரிலனாரு நம்மளுக்கு அதை பற்றி ஐடியா கிடையாது ஆனால் மூணுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் முந்திரி பழம் டேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் அந்த வலியும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பச்சை மிளகா ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்திருக்கோம் ஆனால் அந்த மங்களம் ஃபால்ஸ் மட்டும் வந்து பார்த்துட்டு போயிடுவோம் ஒரே ஒரு வியூ பாயிண்ட்டு ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஊருக்காரவங்க கூட தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேர் பண்ணிவிட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் எல்லா பழமும் டேஸ்ட் பண்ணிவிட்டு செம்மையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தமிழ் ட்ரிப்பரோட அந்த அவருமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எப்படி சொல்கிறது இதை பண்ணிட்டு தான் போகணும் அதை பண்ணிட்டு தான் போகணுட்டு ஒவ்வொரு இடமா கூப்பிட்டு போயிட்டுருக்காரு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அங்கே போய் பார்ப்போம் பண்ண வீட்டுக்கு போகிறோம் குஞ்சவங்க கொஞ்சம் சாப்பிட்டு வாயில் போற எப்படி இருக்கு இந்த சாப்பிட்டு போற அப்படியே இருக்கு தெரியுது நம்ம வீடு அங்க சேர்த்துக்கோ டிஃபரண்ட் இருக்கு குண்டு குண்ட காய்ச்சிருப்பேன் எனக்கு பலாப்பத்தை பத்தி எங்களுக்கு தெரியும் காய் சரியில்லைன்னா தூக்கி எடுத்து வந்துருவான் இது என்ன ரெண்டு நாளைக்கு நாளும் அப்படி தான் இருக்கான் இது பண்டுட்டு கை சொன்னா கண்ணு நட்டுதியா பண்டுட்டி இது இங்கே இது பண்ணது சொல்ல சூப்பராக இருக்கும் அந்த குண்டு கை காமிச்சிடல முந்திரி பழம் நீ சிவப்பு அந்த மஞ்சள் கலர் எடுத்துல அந்த மரம் இது சமையல் கீழே வந்து டீ மட்டும் தான் நல்ல பொறுத்தளவுக்கு பச்சை மலையில் பொறுத்தளவுக்கு காசு இல்லாமோட எங்காளுங்க உன்னை காசு கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு விட்டு இது பண்ணுவாங்க அந்த அந்த மாதிரி கேரட் எங்கள் ஊரில் பச்சை மலையில் மட்டும் இப்போ நீ கீழே வந்தால் நீ இப்போ இதாக பேசுகிற வாணா போனேன் இப்போ கீழே பேசணும்னு வச்சிக்கா போயிடுவீங்க மலையில் பொறுத்தளவுக்கு கேரட்டு வந்து தனி முன்ன பின்ன பழக்கமே இல்லை அடிவாரத்தில் பார்த்தேன் நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தீங்க நான் என்ன உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் கஷ்டமாக இல்லை அது சொல்ல கீழே நம்ம பார்த்து எல்லாம் மனிதனே தான்
நம்ம காட்டுல விளைஞ்சு அவ்வளவு கடையில வாங்குறீங்களா? ஆமா, இது நம்ம காட்டுல விளைஞ்சு அவ்வளவு இடிச்சு இல்ல இல்ல, இது சும்மா கொஞ்சம் தற்காலிக பச்சனை எடுத்து நெல்லுல அடுப்புல வச்சு வறுத்து அப்படி அடிச்சு வச்சு அடிப்பாங்க. ஏசி மாதிரி சட்டை கழட்டு போட்டு பேட்டரி இல்ல பண்ணுவோம்.